ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேண்ட்ரஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குங்க டேண்ட்ரஃப். முன்னாடியெல்லாம் வந்து நம்மளுக்கு தண்ணி மாறினாலோ இல்லாட்டி ஷாம்பு மாற்றினால தான் வருதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். இப்போ வந்து நம்மளோட ஃபுட் இன்டேக்காக இருக்கிறனால சின்னவங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்குமே வந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்கு கூட இது இருக்குது. டேண்ட்ரஃப் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி வருங்க, பிறு பிறன்லாம் முதுகுலாம் வரும். அதனால் நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்காமல் எப்படி ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணலாங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரியும் இதுலேயும் அப்படி தாங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து தண்ணியில் நைட்டு ஊற வச்சிடணும். இதை நல்லா ஊறி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கல்ல, அது கூட வேப்பையில் நம்மளுக்கு எல்லா பக்கமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக போடுறது ரொம்ப நல்லது. நாங்கள் கத்தாரில் இருக்கிறனால எனக்கு கிடைச்ச இடத்துல நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதனால் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் அரை எலுமிச்சம்பழம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற வெந்தயத்தை மட்டும் தனியாக வடித்து நம்ம எடுத்துக்கணும். தண்ணியை வந்து தூர போட்டுற வேண்டாம், நம்மளுக்கு தண்ணி வந்து பின்னாடி யூஸாக இருக்கும். அந்த வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வேப்பிலையோ போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லது. நம்ம எங்கெங்கேயோ போய் கடையில் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் கொடுத்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்லது தான் இருக்குது. அது கூட லெமன் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து கொட்டையோடு விழுந்துருச்சு, அந்த கொட்டையை எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். தயிருங்க, தயிர் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், கெட்டி தீர ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களோட குழந்தைங்களுக்கும் நான் போட்டு விடலான்னு சொல்லிட்டு புளிச்சிருந்ததுனால் அந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல்ல, அதனால் நான் வந்து ஃப்ரெஷ் தயிரே எடுத்துட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கணுங்க, இல்லைன்னா அந்த தலையில் பட்டுட்டு குளிச்சதுக்கப்புறம் அந்த தலையிலேருந்து உதுது வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் காஞ்சி தட்டி விட்டுட்டோம்னா விழுந்துரும். இது வந்து விட்டமின் இ கேப்சூல். இது ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. எப்போவுமே வீட்டில் வந்து கேப்சூல் வாங்கி வச்சுக்கோங்க, பார்மசியில் கிடைக்கும். இது வந்து நான் 2 கேப்சூல் எடுத்திருக்கேன், ஓட்டை போட்டுட்டு ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அது இன்னொரு தடவை மிக்சியில் சுற்றி விட்டாச்சு. இப்போ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் வந்து நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கலாம், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்தீங்களா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தலையில் வந்து முடியில தான் படுமே தவிர ஸ்கால்பில் படாது. இதை அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஸ்கால்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அந்த லெமன், பிழிஞ்ச லெமன் கூட இருக்கும்ல அந்த காய், அதோட தோலை எடுத்து நீங்கள் இதை கூட இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். கையோட அதில் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா அந்த ஸ்கின்ல வந்து படும், அதுக்காக சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேண்ட்ரஃப் மட்டும் போகாது, உங்களோட ஹேரோட டெக்ஸ்சருமே மாறும். நல்லா ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும், நல்லா ஷைனிங்கும் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணோட ஹேர் தான். இதை குளிச்சுட்டு வந்த உடனே எடுத்தது நல்லா திக்னஸாகவும் நல்லா தெரியும். யூஸ்வலாகவே வந்து நாங்கள் வீட்லேயே செஞ்ச ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் போடுறேன், எப்படி ஹேர் ஆயில் வீட்லேயே பண்ணிக்கிறதுன்னு. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அதே இந்த வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ், வீக்லி ஒன்ஸ், அது வந்து நம்ம டேண்ட்ரஃப்க்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கிறத பொறுத்தும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தோன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. இது ரொம்ப நல்லது, நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.